அன்பர்களே போன பதிவில் நீங்கள் வந்து நம்ம போன வீடியோவில் பல ஒரு பத்து முக்கிய ரகசிய பூஜை குறிப்புகள் பற்றி போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம் அதை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதை எல்லோருமே ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அன்பர்களே அன்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில பேருக்கு சொத்து சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குது அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சம்மந்தப்பட்டதாகவோ நிலம் சம்மந்தப்பட்டதாகவோ நிலம் அபரி அபகரிக்கப்பட்டதாக இருக்கலாம் இல்லை அவங்க வாங்கின நிலத்தில் வேறு யாருனா வந்து அந்த நிலத்தை வந்து வேறு யாருனா விற்றுருக்கலாம் ஒரே இடத்துல நிறைய பேர் வித்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்லேயுமே ஏதோ ஒரு வகையில் இருக்க தான் செய்யுது அந்த சொத்து பிரச்சனைலாம் தீர்றதுக்கான ஒரு எளிய பரிகார முறையை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளை பல நம்மளை பலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடந்து கொண்டு இருக்குது காரணம் இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை கொடுத்தும் கொடுத்த நம்ம முன்னோர்களை மறந்ததுனால்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோட் வாசல்லையோ இல்லை வந்து இந்த சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனையோ நடக்குது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே ஒரே நாளில் மட்டும் நூறு ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும் பல லட்சம் சொத்துக்களுடைய பல லட்சம் மதிப்புடைய சொத்துக்களுக்கு தீர்வு அந்த ஒரே ஒன்னு ஒரு நாள் நீங்கள் செலவு செலவு செய்யக்கூடிய அந்த நூறு ரூபாய் பரிகாரத்தில் பண்ண முடியும் அதுதான் இப்ப வந்து நம்ம இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு அமாவாசை நாளில் நம் முன்னோர்கள் நமது வீட்டு வாசலில் வந்து அவர்களை நினைத்து தர்ப்பணம் திதி செய்பவர்களா என பார்க்கிறார்கள் நம்மை நினைக்காமல் எதுவும் செய்யாமல் இவர்கள் நமது சொத்துக்களை வைத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனவே வேதனைப்படுவார்கள் அவர்களின் சாபம்தான் இப்போது நீங்கள் கோட்டு வாசல்லையோ சொத்து பிரச்சனைகளையோ நிற்கிறதுக்கு காரணம் நம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் தினகோமம் ஆண்டுக்கு ஒரு முறை திதி மாதம் ஒரு முறை தர்ப்பணம் செய்து வர நம்ம சொத்து பிரச்சனை முழுதுமாக தீந்து கோர்ட் வாசலில் நிற்க வேண்டிய ஒரு அவசியமோ ஏற்படவே ஏற்படாத என்பர்களே இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் மாதம் மாதம் நீங்கள் வந்து அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு வருடம் நீங்கள் இந்த விஷயத்த செய்துவாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இதில் எந்த விதமான மாற்றமும் ஐயப்பாடும் கிடையாது அதுவும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு பரிகாரம் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் அவங்க வந்து நம்ம வீட்டு வாசல் மாதிரி கண்டிப்பா நின்று பார்ப்பாங்க நம்ம ஏன்னா அந்த நாள் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்பர்களே இது வந்து அந்த நாட்கள்ல நீங்கள் யாருன்னா இது முன்னாடி இது இப்படிலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ரொம்ப ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை நண்பர்களே இதை வந்து ஆனால் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அமாவாசை நிற்கும் இந்த திதி தர்ப்பணம் இதில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு பழக்கம் சில நம்ம வீட்டில் இப்போல்லாம் கிடையாது சில நம்மளோட சுற்றி இருக்கிற இடத்துல ஆனால் அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்யுங்க ஆனா நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்லாம் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம கோவில்களுக்கு குளத்துல பக்கத்துல பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி எப்பவுமே அந்த ஒரு நாட்கள் தானே மகா மாளிகை அமாவாசைன்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாள் தானே கொடுப்பாங்க ஆனா என்ன இந்த எந்த நாள்லாம் கொடுத்துருக்காங்களா ஏதா என்ன விசேஷமா என்ன வேற எதனா இதுவா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்போம் ஆனால் அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குதான் அவங்க பண்ணுவாங்க அமாவாசை அன்றைக்கி அவங்க அதை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிகார முறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதான் அர்த்தம் இது பற்றி மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கீழேங்க கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வை நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறோம் இல்லைனா நிறைய பேர் ஒரே கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்காகவே தனியாக உயர் இந்த பரிகார முறையும் உங்களுக்கு ஒரு வீடியோ பகுதி வரிவாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி